தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பத்தி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பழைய பேப்பர் சேனல்ல இது என்ன அப்படின்னா வெந்தயம், சரிங்களா? இது என்ன அப்படின்னா இளநீர். இளநீர் வெட்டி கொஞ்சமா தண்ணி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு இந்த வெந்தயத்தை இந்த இளநீர்ல ஊற வச்சு கர்ப்பிணி பெண்ணுங்கள் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, ஆண்களும் அதே மாதிரி சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, யாராக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வெந்தயத்தை இளநீரில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ரெகுலராக ஒரு வாரம் சாப்பிட்டால் நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் தருது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைலில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பழைய பேப்பர் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளுடைய சேனலுக்கு வந்து இந்த ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல்ஸ் மூலம் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெந்தயத்தை வந்து நம்ம வந்து நன்றாக இதுக்குள்ளே வந்து போட்டு ஊற வச்சுருவோம். இப்போ வந்து வெந்தயத்தை நம்ம வந்து இளநீருக்குள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம வந்து லைட்டாக அப்படி அசைச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்து கீழே போயிடும். கீழே போய் குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரமாவது இது ஊறணும் நண்பர்களே. ஊறினது பிறகு காலையில் எந்திரிச்சு வெறு வயிற்றில் பல்லை விளக்கிட்டு நன்றாக எதையுமே சாப்பிடாமல் இதை மட்டும் இந்த தண்ணியை குடித்து இந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டு இதுக்குள்ளே இருக்கிற வழுக்கையும் அந்த இதையும் சாப்பிட்டு இப்படியே ஒரு வாரம் நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க, கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து ஆரோக்கியமாக எந்த ஒரு நோய் நொடிகள் இல்லாமல் அற்புதமாக வளரும் நண்பர்களே. அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். உடம்புல இருக்கிற சூடு அதே மாதிரி குழந்தைக்கு, உங்களுக்கு உடம்புக்கு சூடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு சூடு பிடிச்சிரும், அந்த மாதிரி சூடு பிரச்சனை இருக்காது. உடம்பில் இருக்கிற ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தின நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்பனை பண்ணுங்களா அடிக்கடி இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டுனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஆண்களும் சாப்பிடுவதனால உங்களுக்கு வந்து சூடு இருந்துச்சு, சூடு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அற்புதமாக வந்து தணிக்கும். அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள பிரச்சனைகளையும் ரத்த அழுத்தங்கள் பிரச்சனையும் வந்து அதை வந்து சரி பண்ணணும் நண்பர்களே. ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக வந்து உடலில் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து செல்கள் வந்து இருக்கிற பிரச்சனைகள் தேவையில்லாத நோய்களை வந்து எல்லாத்தையுமே வந்து அதை குணப்படுத்த நண்பர்களே, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வந்துடும், ரத்த ஓட்டங்கள் வந்து அங்கேயும் வந்து அற்புதமாக வந்து சென்றடையும் நண்பர்களே. தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியாது. வெந்தயத்தை இளநீரில் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்ற நிறைய பேருக்கு தெரியாது நண்பர்களே. நண்பர்களே, நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிக்கலைனாலும் ஷேர் பண்ணிவிடுங்க. மற்ற நண்பர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்த ஒரு பதிவோட பழைய வேப்பரி சேனலுக்கு உங்களை என்றென்றும் இனம் பெரியாத நண்பன். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.